உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தொழிலில் ஒருத்தர் முன்னேறணும், சுய தொழில் வைக்க போறேன், என்ன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்ன கிரகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தொழில் ஜெயிக்கும்? ஒருத்தர் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் மெயினாக என்ன பண்ணுனா தனித்திருக்கும். ஒருவேளை சனி பகவான் வந்து வக்கரமான நிலையில் இருந்தார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்? சனினா ஸ்லோ, ஆனால் சனி வக்ரமானவர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி வக்ரம்னு வச்சுக்கிங்களேன், அவங்க தொழிலில் கிங்கு, ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. இவங்களுடைய ஒர்க்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் 10 பேரில் 9 பேர் ஜெயிச்சிருவாங்க, இந்த சனி வக்ரமானவன் தோப்பான். நீங்கள் எத்தனை ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தாலும் சனி கேது காம்பினேஷன், சனி ராகு காம்பினேஷன், சனி வக்ரம், வக்ரமான சனி கூட 10ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது. இந்த அமைப்புல இருக்கிறவங்க தொழில ரொம்ப லேட் ஆகும். சரி, இப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அந்த அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? இல்ல மேடம், இந்த அதிக வேகத்தை அவங்க வந்து உணர்ந்து நம்ம கொஞ்சம் வேகமா தான் போறோம் தொழில அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் நிதானமா யோசிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க. ஒருத்தவங்க வந்து பொதுவா இந்த மீடியா துறையில் இருக்காங்க, சனி வக்ரமா இருக்கு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும், நாலேஜ் இருக்கும். மேடம், நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட துட்டு இருக்கா? சரி, இந்த மாதிரி வந்து சனி வக்கரத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த தெய்வ வழிபாடு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வக்கர நிலையிலேருந்து ஒரு சாந்த நிலையை கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? உரிமை மட்டும்தான் கடவுள், வேறு எங்கேயுமே இந்த சனி வக்ரமானவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா சனி வக்ரம்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும், இயர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். ஆனால் இது இவங்களால் முடியாது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொழிலில் முன்னேறணும், தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் நம்மளுடைய தொழில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய பதிவுகள் வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து தொழிலில் ஒருத்தர் முன்னேறணும், சுய தொழில் வைக்க போகிறேன், சுய தொழில் நான் என்ன மாதிரி சுய தொழில் பண்ணால் எனக்கு ஜெயிக்கும், என்ன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்ன கிரகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தொழில் ஜெயிக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். மேடம், தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம நவகிரகத்தில் சனி பகவான் எடுத்துக்கிறோம். நவகிரகத்தில் சனி தான் வந்து மெயினாக பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்கும்போது லக்னத்தை மூவ் பண்ணி பார்க்குறோம், 10ஆம் இடம் மாறுது, தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்குது, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஆனால் பார்க்குற எல்லாருக்குமே புரியணும், யதார்த்தமாக புரியணுன்றதுக்காக நான் சிம்பிளிஃபைட் பண்ணியும் சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் புரிஞ்சவங்களுக்கு நம்ம டெப்த்தாக பேசுகிறது புரியும். இப்போ 1000 பேர் நம்ம ஒரு வீடியோவை பார்க்குறாங்கன்னா அதில் 10 பேருக்கு தான் அது புரியும். சப்ஜெக்ட் வைஸ் பேசுனா யதார்த்தமாக பேசுனா அந்த 1000 பேருக்குமே புரியும். ஸோ யதார்த்தமாக சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் மெயினாக என்ன பண்ணுனா தனித்திருக்கணும். இப்போ சனி பகவான் கூட கேது இருப்பது, ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாயிருக்கும், அந்த சனி பகவான் சைடில் 2 பிராக்கெட் போட்டிருக்கும், சனி பகவான் வக்ரமாயி மாந்தி கூட சேர்ந்திருப்பது, இல்லை சனி கேது கூட சேர்வது, சனி ராகு கூட சேர்வது, சனி திதி சூன்யமாவது, 10ஆம் அதிபதிக்கு ஆகாத கிரகத்தை கூட சனி பகவான் தொடர்பு வைத்திருப்பது, இவங்க எல்லாம் தொழிலில் மிகப்பெரிய அடி வாங்குவாங்க. இப்போ உதாரணமாக என்ன செய்யணுன்றத கூட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிருவோம். இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சனி என்ற ஒரு கிரகம் எந்த அசுப கிரகம், அதாவது ராகு கேது கூட சேராமல் தனியாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார், மிகப்பெரிய வெற்றி அடைவார். இப்போ ஒரு சனி என்ற ஒரு கிரகம் கேது கூட போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ ஜோதிடர்கள்லாம் தாடி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மருந்து கடை வச்சிருப்பாங்க தாடி வச்சிருப்பாங்க, ஐயர்லாம் தாடி வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா சனினா தாடை, முகத்தில் இருக்கக்கூடிய தாடை வந்து சனி, கேதுன்னா நீட்டாக வளரக்கூடியது எல்லாமே கேது, அதை தொங்கக்கூடியது வளரக்கூடியது இந்த நீட்டாக ஊசி மாரி போகக்கூடியதுனா கேது. இப்போ சனியும் கேதுவும் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு தாடி குருட்டு தாடியாச்சும் வச்சுருப்பாங்க, இதுதான் கான்செப்ட். அப்போது சனின்னா தொழில்காரர்கள், கேதுன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயம்,
இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் தாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா சனிக்கு இது காம்பினேஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் தொழிலில் ஜெயிக்கணும்னா முதல்ல சனி பகவான் வந்து தனித்திருக்கணும், வக்ரமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சனி பகவான் வந்து வக்ரமான நிலையில் இருந்தார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்? அதிக அறிவு ஆபத்தை தரும், அதிக அறிவு ஆபத்தை கொடுக்கும், அசாத்திய தைரியம் ஒரு தலை வந்து நம்மளை தோக்கடிச்சிடும். இந்த சனி பகவான் வக்ரமாயிட்டார். வக்ரம்னா என்ன? ரிவர்ஸ், அப்படி ஆப்போசிட். இப்போ சனினா மந்தம்னு சொல்கிறோம், சனினா ஸ்லோன்னு சொல்கிறோம், சனினா அதிக அனுபவம் சொல்கிறோம் இல்லையா. இது வக்ரம் ஆயிடுச்சுனா எப்படி இருப்பாங்கன்னா, சனினா ஸ்லோ, ஆனால் சனி வக்ரமானவர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி வக்ரம்னு வச்சுக்கிங்களேன், ஒரு இடத்துல 10 மணிக்கு நம்ம வரோம்னு சொல்லிட்டுன்னா அவர் 9 மணிக்கெலாம் வந்து நின்றுருப்பார். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு ஃப்ளைட் ஏற போகிறோம், ஒரு ட்ரெயின் ஏற போகிறோம், ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்துடுங்க சென்ட்ரல் வந்துருங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணாருன்னா அவர் ஜாதகத்தில் சனி வக்ரம். இந்த சனி வக்ரம், வக்ரம்னா என்னன்னா அந்த கார தத்துவத்தை ஆப்போசிட்டாக செய்யும். இப்போது குரு அப்படின்னா கருணை, பொறுமை, அனுபவம், உபதேசம் செய்வதெல்லாம் குரு. இப்போ இது குருவே வக்ரம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், பொறுமை இருக்காது. புரியுதுங்களா? ஒரு கிரகம் அதோடைய கார தத்துவத்தை வக்ரம் ஆகும்போது அப்படியே மாற்றி செய்யும். சனி வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா தொழில் வக்ரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த சனி வக்ரமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர நாலேஜ் இருக்கும். வக்ரமான ஒரு கிரகத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் நாலேஜ் இருக்கும். சனி வந்து வக்ரமாக இருக்கு ஒரு ஜாதகத்தில்னா அவங்க தொழிலில் கிங்கு. ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல, இவங்களுடைய ஒர்க்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் 10 பேரில் 9 பேர் ஜெயிச்சிருவாங்க இந்த சனி வக்ரமானவும் தோப்பான். ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள என்னென்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நாலேஜான பர்சன் அப்படின்றத மட்டுமே தான் இவங்களுக்குள்ள தாட்டாக இருக்குமே கண்டி இவங்களுடைய நெகட்டிவை இவங்க பார்க்க விரும்புவதில்லை. ஒரு சனி வக்ரமானவர் ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், அவருக்கு போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவர் பிடிக்காது. நான் யார் தெரியுமா, எனக்கு நீ வந்து சொல்கிறியா, நான் 40-50 பேர் ஹோட்டலில் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், நீ ஸ்டாஃபை எப்படி மேனேஜ் பண்ண எனக்கு நீ சொல்லி தெரியவான்னு கேட்பேன். ஒரு 3 மாதத்தில் கோடி கணக்கில் இழந்துருவார். ஒரு கிரகம் பக்ரமாக இருந்தால் அதோடைய காரதத்துவ விஷயங்களில் எக்ஸ்ட்ரீம் லெவல் நாலேஜும் ஒரு ஜாதகர்கள் இருக்கும். இப்போ பொதுவாக எடுத்துப்போம், ஒருத்தர் வந்து ஒரு 1970 பிறந்தவர், 65 பிறந்தவர், ஒரு சனி வக்ரம்னு வச்சுப்போனேன், அவருக்கு சனினா இரும்பு, சனி வக்ரம் அப்படின்னா அதோடைய கார தத்துவங்களும் எக்ஸ்ட்ரீம் லெவல் நாலேஜ். இப்போது அவர் படிக்கலை, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லாரி ஷெட்டு ஓனர் வச்சுருக்காருன்னா அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரியுங்களா, எத்தனை டன்னு வெயிட் ஏற்றினா அந்த லாரியோட டயரு எவ்வளோ தூரம் சுமக்கும், எத்தனை டன்னு எத்தனை வண்டிக்கு ஏற்றலாம், இவ்வளோ டன்னு ஏற்றினா இந்த டிரைவர் ஓட்டுவானா மாட்டானா, இந்த லாரியோடைய பிளாட்ஃபார்மு இத்தனை டன்னு தாங்குமா தாங்காதா. இப்போ ஊர்லலாம் ஆடு மாடு ஆடுலாம் விற்கிறவங்க பார்த்தா தூக்கி கையில் தூக்கி பார்த்துட்டே இடம் சொல்லுவாங்க, இவ்வளோதான் வரும் அந்த. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா லோடு எத்தனை பேருக்கு இது ஒரு 16 டன் தான் வரும்னுவாங்க, இப்போ இடம் மிஷினில் நிற்கனா 16 டன் தான் வரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் பொழுது தனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்து அந்த தொழிலில் மிகப்பெரிய அடி வாங்கிவோம். நீங்கள் எத்தனை ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தாலும் சனி கேது காம்பினேஷன், சனி ராகு காம்பினேஷன், சனி வக்ரம், வக்ரமான சனி கூட 10ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க தொழிலில் ரொம்ப லேட்டாகும். சரி, இப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அந்த அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? இல்லை மேடம், அதாவது ஒவ்வொரு ப்ளஸ்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ஒரு மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது, இதுதான் நீங்கள் பார்க்கணும். இந்த சனி வக்ரமானவங்ககிட்ட என்ன இருக்குது, தொழில் ரீதியாக அதிக நாலேஜ் இருக்குது, இது ப்ளஸ்ஸு. என்ன மைனஸ் இருக்குது, அதிக வேகம். இந்த அதிக வேகத்தை அவங்க வந்து உணர்ந்து நம்ம கொஞ்சம் வேகமாக தான் போகிறோம் தொழிலில் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நிதானமாக யோசித்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடலாம். இதுக்கு பரிகாரம்லாம் வேண்டாம். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நிதானம் இருந்தால் போதும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு சாதா காரில் போகிறீங்க, அந்த இடத்துல ஸ்லோ பண்ணுவீங்களா அப்படியே போவீங்களா? ஸ்லோ பண்ணி போவோம். இப்போ ஒரு ஆடி பென்சில் இருக்கீங்க போகிறீங்க, அப்போ கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஸ்பீடை கொஞ்சமாக கம்மி பண்ணால் போதும், கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஆனால் ஆடியாக இருந்தாலும் சரி சாதா காரணம் தான் சரி, வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்லோக்கில் காலை வச்சு தான் ஆகும். ஆமாம், அது வண்டியை பொறுத்து வேகம் குறையும் இல்லையா. ஆமாம், இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு 10,000 பேரை வேலைக்கு வச்சுருக்காரு, சனி வக்ரமானவர், இவர் என்ன பண்ணணும்,
அட்வைசர் பர்சனல் அட்வைசரை வச்சுருக்கணும். அவர் சொல்கிறத தான் இவர் கேட்கணும். ஆனால் கேட்க மாட்டாங்க, சனி வக்ரமானம் கேட்க மாட்டாங்க. சரி, ஒருத்தர் ஹோட்டல் தொழில் வச்சுருக்காரு, கொஞ்சம் யோசிக்கணும். டக்க 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 டக்கன்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? ஒருத்தவங்க வந்து பொதுவாக இந்த மீடியா துறையில் இருக்காங்க, சனி வக்ரமாக இருக்குது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாலேஜ் இருக்கும் மேடம், நாலேஜ் இருக்கிறவங்கக்கிட்ட துட்டு இருக்காது. ஃபேக்ட்டு சார், இதுதான் உண்மையான விஷயம். சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா நாலேஜ். இப்போ பிரம்மா இருக்காரு, பிரம்மா தான் படைப்புக்கு கடவுள், துட்டு இருக்கா அவர்கிட்ட, மனிதனே படைத்தவர், அவர் எப்படி இருக்கார் பொருளாதாரத்தில்? நாலேஜ்னா பிரம்மா, ஆனால் பிரம்மா கிட்ட என்ன இருக்காது? துட்டு இருக்காது. உண்மையிலே நாலேஜபிளான பர்சன்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான் சார், ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. நாலேஜ் இருக்கிறதுனால தான் அவங்க சிம்பிளா இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நாலேஜ் இல்லாதவங்க ஆடம்பரமா இருப்பாங்க, பணம் நிறைய இருக்கும், ஆனா அது எப்படி இன்வெஸ்ட் பண்றது கூட தெரியாதான இருக்காங்க. தெரிஞ்ச நிறைய பேர் வர பணத்தை எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி டாக்ஸ் கட்டணும் கூட தெரியாதான இருக்காங்க. அவங்க கிட்ட நாலேஜ் இருக்காது. பிரபஞ்சம் உன்னை கொடுத்தால் எடுக்கும். இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, சனி வக்ரமா இருந்தாலோ சனி வந்து ராகுக்கு எது குழல் சேர்ந்திருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் ஒரு காலகட்டங்களில் அடி வாங்குவாங்க. இவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, அதிவேகமாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு யோசிக்கணும், தனக்கு யாருனா அட்வைஸ் பண்ணால் டக்குன்னு கோவம் தரணும். நீங்கள் சனி வக்ரமானவங்க, நீங்கள் போய் எடுத்து பார்த்துக்கங்க, எத்தனை பேர் வேணாலும் தொழிலில் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு போய் யாருனா அட்வைஸ் பண்ணால் அவங்க வந்து ஈகோ கிளாஷ் ஆகிடும். நீ எனக்கு வந்து சொன்னா வக்ர கிரகம் இல்லையா, நானே என்ன நீ எனக்கு வந்து சொல்கிற அப்படின்னு. ஆனால் தொழில் வயசு உண்மையிலே நாலேஜபிளான பர்சன் தான், ஆனால் அந்த இடத்துல தன்னடக்கமும் கொஞ்சம் பொறுமை, காது கொடுத்து கேட்குற பொறுமை இருந்ததுன்னா அவங்க ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரி, இந்த மாதிரி வந்து சனி வக்கரத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த தெய்வ வழிபாடு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வக்கர நிலையிலேருந்து ஒரு சாந்த நிலையை கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? பொறுமையை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். ஆமாம், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாலே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தன்னை உணரணும். உணர்ந்தால் பொறுமையாகிடலாம். சாமி கும்பிட்டா பொறுமையானலாம் கிடையாது. போய் இந்த கோயிலுக்கு போங்க, சனி வக்ரமானவங்க கோயிலில் போய் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டான் தான் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொன்னோம், சனி வக்ரம்னா வேகன்ட்டோம். ஆமாம், எப்படின்னா அந்த கோயிலுக்கு நாளைக்கே கிளம்பிடுவோம். ஆமாம், இந்த வீடியோ பார்க்குறவங்க சனி வக்ரமாக இருந்தால் நாளைக்கே அந்த கோயில் கிளம்பிடுவாங்க. அதுவும் கீழே நிற்கக்கூடாது, 100 அடிக்கிட்டு உள்ளே போகணும். இதுதான் சனி வக்ரம், அதுதான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். பொறுமையாக இருக்கணும்னு, பொறுமை பொறுமை பொறுமை. சனி வக்ரம் என்றால் அவசரம், படபடப்பு. இப்போ சனி வக்ரமானவங்க யாருன்னா கடன் அடலாயிட்டாங்கன்னா கடங்காரம் ஃபோன் பண்ணி கேட்டால் இப்பயே கொடுத்துடணும், இல்லை உயிரை விட்டுணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு திங்கிங், சனி வக்ரம்னா அப்போவே நடக்கணும், அப்படியே நடக்கணும். இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இதனால தான் சனி வக்ரமான ஜாதகங்கள் நிறைய தூக்குது. பொறுமை இழந்தவங்க அவசரத்தில் எல்லா முடிவும் எடுத்துருவாங்க, பின்னாடி மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். ஒரு செகண்டில் எடுக்கக்கூடியமா ஒரு முடிவு ஒரு 10 வருஷம் லைஃப்பை ஒருத்தர் ஸ்பாயில் பண்ணதுன்னா அது வந்து சனி வக்ரமான ஜாதகம். இவர்கள் எல்லாருமே அதிகபட்சம் தியானம் செய்யணும். ஒரு லெவலுக்கு மேலே தியானம் செய்யும்போது தன்னை அப்படியே இந்த பொறுமைக்குள்ள இந்த ஆத்மா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும். பொறுமையே அவங்களுக்கு மிகப்பெரிய கடவுள்ன்றீங்க. பொறுமை மட்டும்தான் கடவுள், வேற எங்கேயுமே இந்த சனி வக்ரமானவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா சனி வக்ரம்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும், நிச்சயமாக செய்யணுன்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி சனி வக்ரக்காரர்கள் தான தர்மத்தை செய்வது தவறுறாங்க. தான தர்மங்கள் நிறைய செய்யணும், செஞ்சாங்கன்னா தப்பிப்பாங்க கண்டிப்பாக. அதுதான் உண்மையான விஷயம். சனி வக்ரமானவர்கள் எப்பொழுதுமே தான் செய்யக்கூடிய ஒரு செயலை பிறருக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. பிறருக்கு சொல்றதுக்காகவே சில பேர்லாம் ஒரு சில கோயிலில் டொனேஷன் எழுதுவாங்களே, தற்பெருமைக்காக. அதெல்லாம் சனி வக்ரம் தான், அது தப்பாக சொல்லலை, இயற்கையான இயல்பு சொல்கிறோம். கண்டிப்பான விஷயம், ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாலும் சனி ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் சனி பகவான் திதி சிவனத்தில் இருந்தாலும் ஒரு 10ஆம் அதிபதியின் கூட 8ஆம் அதிபதி கூட சேர்ந்திருந்தாலும் அவர்கள் தொழிலில் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பது உண்மை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி மீறியும் சனி வக்ரமாக இருக்கு சார், இல்லை கேது கூட இருக்கு, இல்லை ராகு கூட இருக்கு, இல்லை 8ஆம் அதிபதி கூட சனி சேர்ந்திருக்கு சார் அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இயர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். ஆனால் இது இவங்களால் முடியாது. எதெல்லாம் நம்மளால் முடியாதோ அதுதான் அதற்குண்டான தீர்வை தீர்வாக இருக்கும். பொறுமையாக இருக்கணும். சனி வக்கரம் படைத்தவர்கள் வந்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது, ஆனால் பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு முடிவையும் வந்துட்டு தெளிவாக ஒரு தீர்க்கமாக யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் ரொம்ப சிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.